உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். ஒரு தருதலை பையனை திருத்தறதுக்காக வீட்டுல இருக்கிறவங்க ஒரு பட்டிக்காட்டு பொண்ணுக்கு அவனை கட்டி வச்சாங்க. நிறைய சினிமால நான் இதெல்லாம் பார்த்தாச்சு, எனக்கு நல்லா தெரியும். நீங்க நினைச்சீங்க உங்க பையன் ஒரு நல்ல பொண்ணை கட்டிக்கிட்டானா லைஃப்ல சீரியஸ் ஆயிடுவான்னு திருந்திருவான்னு? ஆனா ஏ லக்ஷ்மி ஒண்ணும் அப்பாவி பொண்ணு கிடையாது. அவ தன்னோட உரிமைக்காக போராடுவா, தன்னோட கௌரவத்துக்காக போராடுவா. இந்த உலகத்துல லக்ஷ்மி மாதிரி யாருமே இருக்க முடியாது. அவ நல்லவ, உண்மையானவ, யார்கிட்டயும் எதையும் எதிர்பார்க்க மாட்டா, அன்ப பொழிவா, எல்லாரையும் நல்லா பாத்துக்குவா. அவளை மறக்கவே முடியாது. ராணு மேடம், ரிஷிக்கும் லக்ஷ்மிக்கும் கல்யாணம் நடந்தது, நாங்க தான் பண்ணோம். ஆனா நீங்க பண்ண விஷயமும் எங்களுக்கு தெரியும். நீங்க லக்ஷ்மியோட கல்யாணத்தை யாரோ ஒரு ரவுடி பையனோட தான பண்ண இருந்தீங்க. அந்த பல்விந்தர் மேல போலீஸ் கேசஸ் இருந்தது, ஃப்ராட் வேலை பாத்திருக்கான் அவன். அதோட ரெண்டு தடவை அவனுக்கு கல்யாணம் நடந்திருக்கு, ரைட்? நீங்க லக்ஷ்மியோட வாழ்க்கையை கெடுக்க தானே இருந்தீங்க. இது ஏமாத்து வேலை இல்லையா? கிட்டத்தட்ட முதுகுல குத்துற மாதிரி தானே இது. நீங்க லக்ஷ்மியோட சித்தின்னு சொல்லிக்கிறீங்க, அவ உங்களுக்கு பொண்ணு மாதிரி. இப்படி ஒரு சித்தியா? உறவை பத்தி எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறீங்க. முட்டாள்தனமான வேலை பண்ணி இருக்கான், அதனாலதான். என் ஹஸ்பண்ட பத்தி நீங்க எதுவும் பேசக்கூடாது. இவருக்கோ லக்ஷ்மிக்கோ இருக்கிற உறவை நீங்க கேவலமா பேசுறீங்க, அத பத்தி கேள்வியே கேட்காதீங்க. இன்னொரு விஷயம், அப்படியே கேள்வி கேட்கணும்னா உங்க மனசாட்சியை கேளுங்க. லக்ஷ்மி ரிஷி கல்யாணம் நடக்கும் போது நீங்க என்ன பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்கா? நீங்க லக்ஷ்மிய விரட்டிட்டு அதுக்கு பதிலா உங்க பொண்ணு ரிஷிக்கு கட்டி வைக்க பாத்தீங்க. அப்பதானே உங்க பொண்ணு இவ்வளவு பெரிய குடும்பத்துக்குள்ள வர முடியும், முடியும் கரெக்டா? என்ன சொல்லவா, உங்க வாய மூட இது போதுன்னு நினைக்கிறேன். பேசுறதுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, ஆனா நாங்க உங்க லெவலுக்கு இறங்கி பேசினா உங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? நாங்க மரியாதை கொடுத்துட்டு தான் இருந்தோம். இப்ப இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க எங்க சொந்தக்காரங்க. இல்ல நான் ஏதாவது சொல்லிட்டேன்னா உங்க மூஞ்சி எங்க வச்சுப்பீங்க? முதுகுக்கு பின்னாடியா? ஒழுங்க இங்க இருந்து வெளியே போயிடுங்க. இன்னொரு விஷயம், நீங்க கரெக்டா சொல்லிருக்கீங்க, நாங்க கம்மியா பேசினாலும் கரெக்டா பேசுவோம். ஏன் தெரியுமா? யாரு கம்மியா பேசுறாங்களோ அவங்க ஷார்ப்பா கவனிப்பாங்க. நாங்க உங்களை நல்லாவே கணிச்சு வச்சிருக்கோம். உங்களை பத்தி கணிச்சது கரெக்ட் தானே? இப்ப நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க, நீங்க நம்பிக்கைக்குரிய ஆளே கிடையாது. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் லக்ஷ்மி தான் அனுப்பியிருக்கான்னு. நீங்க சொல்றத நாங்க எப்ப நம்புவோம்னா, லக்ஷ்மி வந்து நேரடியா எங்க எல்லார்கிட்டயும் பேசுற வரைக்கும் இந்த விஷயத்தை நாங்க யாரும் நம்ப மாட்டோம். ஆமா, அப்பதான் நாங்க நம்புவோம். ஏன்னா நீங்க சுயநலத்துக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க லக்ஷ்மியை மிரட்டி பயமுறுத்தி கை நாட்டு வாங்கியிருப்பீங்க, இமோஷனலா பிளாக்மெயில் பண்ணிருப்பீங்க. அது மட்டும் இல்ல, திருட்டுத்தனமா தம்ப் இம்ப்ரெஷன் எடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. என்னாச்சு ராணு, உங்களோட எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிருச்சா? இன்னும் ஏதாவது வேணுமா? எனக்கு எது தேவையோ அதை நான் வாங்கியே தீருவேன். எல்லாரும் முன்னாடியும் நீங்க என் மானத்தை வாங்கியிருக்கீங்க, அதுக்கான பதிலடி உங்களுக்கு கிடைச்சே தீரும். அந்த பதிலடி உங்க கௌரவத்தையே ஆட்டி படைக்கும். அதான் சொல்லுவாங்களே, தட்டான் 100 தடவை தட்டுவான், வெட்டியான் 1 தடவை. இப்ப என்னோட ஒரு தாக்குதலுக்காக நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.